403 இடங்களை கொண்ட உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி துவங்கி மார்ச் 7 வரை 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரை 4 கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவில் பாஜகவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காது என்ற உண்மை பாஜகவே நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது பாஜக தலைவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஊடகங்கள் மூலமான கருத்து கணிப்புகள் மூலம் பாஜக வெற்றி பெற்று விடும் என்ற தோற்றத்தை உருவாக்கும் முயற்சிகளை பிரச்சாரத்திற்கு முன்பே பாஜக கையில் எடுத்தது. அந்த முயற்சிகள் வெற்றியை தரவில்லை என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாஜக நடத்திய ஆய்வின் முடிவுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் பாஜக தலைவர்கள் 300 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பெரும்பான்மையே கிடைக்காது என்ற ஆய்வு தகவல் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளதாக எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்டுள்ளது. 2 காரணங்கள் ஆய்வில் முக்கிய இடம் பிடித்துள்ளன. 1 சமாஜ்வாதி கட்சியுடன் ராஷ்டிரிய லோக்தளம் வைத்துக் கொண்ட கூட்டணி, மற்றும் விவசாயிகளுக்கு எதிராக லக்கிம்பூர் கெரியில் நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் ஆகிய இரண்டும் பாஜகவுக்கு எதிராக திரும்பியதோடு அக்கட்சியின் வாக்கு வங்கியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொன்று சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யாதவர்கள் மற்றும் உயர் சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் முழுமையாக சமாஜ்வாதி தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். வாக்குகளை பிரிக்கும் வகையில் நிறுத்தப்பட்ட ஒவைசியின் வேட்பாளர்கள் சிறுபான்மையினர் வாக்குகளில் எந்த பிளவையும் ஏற்படுத்தவில்லை. சிறுபான்மையினர் சமாஜ்வாதி கட்சியின் பக்கமே அதிகமாக நிற்கிறார்கள். பட்டியல் வகுப்பினரின் வாக்குகளை ஒருங்கிணைத்து விட்டதாக பாஜக நினைத்திருந்தது. ஆனால் அதுவும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பெருமளவில் சென்றுவிடும் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பிரதமர் மோடியின் பிரச்சாரம் தங்கள் கட்சிக்கு உதவுகிறது என்று பாஜகவின் ஆய்வு தெரிவித்தாலும் சமாஜ்வாதி ராஷ்டிரிய லோக்தளம் கூட்டணியால் பாஜகவுக்கு 150 இடங்களில் பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற உண்மை பாஜக தலைவர்களை அதிர்ச்சியில் தள்ளியிருக்கிறது. ஆய்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தலைவர்களில் ஒருவர், முதல் 3 கட்டங்களை நாங்கள் நம்பியிருக்கவில்லை, குறிப்பாக 2வது கட்டம் சமாஜ்வாதியின் கட்டமாகும் என்று வெளிப்படையாக கூறியிருப்பதுடன், ஆட்சியை தக்க வைப்பதற்கு தேர்தலுக்கு பின் புதிய கூட்டாளிகளை தேட வேண்டியிருக்கும் என்றும் யதார்த்தத்தை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த ஆய்வு உண்மைகள் தெரிய வந்ததால் தானோ என்னவோ தேர்தல் முடிவுகளுக்கு பின் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தலைவர் ஜெயந்த் சௌத்ரிக்காக தமது கட்சியின் கதவுகள் திறந்திருக்கும் என்று 2 நாட்களுக்கு முன்பே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெட்கத்தை விட்டு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதற்கும் சிறிதும் வாய்ப்பில்லை என்று ஜெயந்த் சௌத்ரி வழக்கம் போல முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டார். இதன்பின் அமித்ஷா தனது வலையை பகுஜன் சமாஜ் கட்சியை நோக்கி வீசினார். உத்தரப்பிரதேச அரசியலில் மாயாவதியின் முக்கியத்துவம் இன்றும் குறைந்துவிடவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சி மக்களிடையே தனது செல்வாக்கை இழந்து விட்டதாக கூறுவது தவறு, அவர்கள் வாக்குகளை பெறுவார்கள் என நம்புகிறேன் என்று அமித்ஷா நேசக்கரம் நீட்டினார். ஆனால் தேர்தலுக்கு முன்போ அல்லது பின்போ நான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், மக்களுக்கு எதிராக செயல்படும் யாருடனும் எப்போதும் கூட்டணி கிடையாது என்று மாயாவதியும் தற்போது கதவுகளை அடைத்துவிட்டார். இதனால் தற்போதைய சூழலில் செய்வதறியாது பாஜக தவித்துக் கொண்டிருக்கிறது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷோ இதுவரையிலான 4 கட்ட வாக்குப்பதிவிலேயே 2% 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி அடித்து விட்டதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.